மாணவர்களே, நாம் லெட்ஸ் ரீட் த பைபிள் டுகெதர், அதாவது வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. பிரிய மாணவர்களே, வேதத்தை வாசிப்பது என்பது நமக்கு மிகவும் கடினமான காரியம். ஜெபிக்கலாம், ஏதாவது வேணும் ஆண்டவர், இது வேணும் ஆண்டவர்னு கேட்டு கேட்டு உன ஜெபிக்கலாம், ஜெபம் நேரத்தை கூட கூட்டலாம். ஆனால் வேதம் வாசிப்பது என்பது மிகவும் கடினமான காரியம். வேதத்தை வாசிக்கிற பொழுதுதான் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள், ஓ இந்த வேலை செஞ்சு முடிக்கலையே, அதை செஞ்சு முடிக்கலையே, இதை முடிக்கலையே என்று சொல்லி பலவிதமான நினைவுகள் உங்களுக்கு வரும். அந்த நினைவுகள்லாம் என்ன செய்யும், பைபிளை வாசிக்க விடாதபடிக்கு செய்யும். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் உட்கார்ந்து நம் வேதத்தை வாசிப்பது கூட நம்ம மிகவும் கடினமாக இருக்கும் பிரியமானவர்களே. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து வேதத்தை வாசிக்க, அதில் உள்ள வார்த்தைகளை ஈஸியாக நாம் புரிந்து கொள்ள, அதை ஆராய்ச்சி செய்ய எல்லாவற்றிற்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆதியாமத்தை பற்றி பார்த்தோம், யாத்திரையாமத்தை பற்றி பார்த்தோம். இதில் கடைசியான காரியங்களை, அதாவது ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே நான் இந்த நாளிலே சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, யாத்திரையாகமம் எடுத்துக்கொண்டால் அதில் யாத்திரையாமத்திலே 25வது அதிகாரம் முதல் 40 அதிகாரம் வரைக்கும், யாத்திரையாகமம் 40 அதிகாரங்களை கொண்டது. அதில் 25-40 வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி, எப்படி கர்த்தரை ஆராதனை செய்வது என்பதை பற்றி காரியங்களை அதிலே நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் என்பது என்னவென்றால், ஆண்டவர் நம் மீது, மக்கள் மீது மிகவும் அன்பாக, ஆர்வமாக, பிரியமானவராக இருக்கிறார். எனவேதான் அவர் நம்மை சிருஷ்டித்த தேவாதி தேவன், நம்மை அவரை நாம் ஆராதிப்பதற்கு, அவரை நாம் நேசிப்பதற்கும், நாம் அவரை, அவர் நம்மை நேசிப்பதற்கும் பலவிதமான சூழ்நிலைகளை, பலவிதமான காரியங்களை கர்த்தர் செய்கிறதை பார்க்கலாம். பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமுடைய காலத்திலிருந்து ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆதாம் ஏவாளை உருவாக்கின பொழுதும் கூட அவர்களோடு மாலை வேலையிலெல்லாம் உறவாடினார், பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். குளிர்ந்த மாலை பொழுதில் அவர்களோடு நேரத்தை செலவழித்தார். இப்படியாக மனிதனுடைய, மனித குல வர்க்கத்தில் ஒவ்வொரு முறைகளிலும் கர்த்தர் வந்து அவர்களோடு கூட உறவாட விரும்பினார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதனால் தான் தனக்கென்று தன்னை நேசிக்கக்கூடிய ஆபிரகாமை பிரித்தெடுத்து அவனோடு பேசினார். அவன் அவருக்காக பலிபீடங்களை கட்டி, கர்த்தரை, கர்த்தர் செய்த அற்புதங்களுக்காக உடனே பலிபீடத்தை கட்டுவார். கர்த்தர் ஏதோ நினைத்தால், அவரை பற்றி அவர் நினைத்தால் கூட அவர் என்ன செய்கிறார், ஒரு உடனே பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனாக ஆபிரகாம் விளங்கினார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புவது ஆராதனை. பிரியமானவர்கள், அவரை நாம் ஆராதிக்க வேண்டும், அதாவது அவரோடு நாம் உறவாட வேண்டும். அவரோடு நாம் உறவாடுவதனாலே என்ன நடக்கும், இப்ப நம்ம நம்மளுடைய பிள்ளைகளோடு நம் நேரத்தை சரியாக செலவழிக்காவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல முடியாமல் போய்விடும். ஒரு வேளை உன்னுடைய, உங்களுடைய பிள்ளை ஏதாவது ஒரு காரியத்திலே குறைவோ, இல்லை ஏதாவது ஒரு காரியத்தில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அவனோடு கூட நீங்கள் ஒரு மணி நேரம் அமைதியாக உட்கார்ந்து பேசுவீர்கள் என்றால் என்ன நடக்கும், அவனோடு கூட நீங்கள் சொல்வீர்கள், தம்பி நீங்க இந்த மாதிரிலாம், இந்த மாதிரிலாம் நீ வந்து தப்பு செய்து கொண்டிருக்கிறாய், இந்த மாதிரி நீ நேரத்தை தவறாக செலவு செய்கிறாய், அல்லது இந்த மாதிரி நீ சாப்பிட்ற விஷயத்துல நீ இப்படி இருக்கிறாய், அல்லது நேரத்தை செலவழிக்கிற விஷயத்துல இப்படி இருக்க, இதை நீ இப்படி செய்யலாம் என்று சொல்லி உருவாடுகிற பொழுது அவனும் அவனோட கருத்தை உங்கள்ட்ட சொல்வான். ஆமாமா, நான் இது எப்படி வந்து நான் வந்து இதை மாற்றுறது, அப்படி அப்படி சொல்லி அவனோடு நீங்க பேசுகிற பொழுதுதான் அவன் திரும்ப, ஓ நான் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கலாம், ஸோ இந்த மாதிரி மாற்றங்களை நான் உருவாக்க முடியுமா என்னோட வாழ்க்கையில என்று சொல்லி அவன் தெரிந்து கொள்வான். நீங்கள் அவனோட நேரத்தையே செலவழிக்காமல் மனதிற்குள்ளேயே நீங்கள் பல திட்டங்களையும் பல அருமையான கருத்துக்களையும் வைத்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய பிள்ளைக்கு அது போய் சேராது. பிரியமானவர்கள், எனவேதான் நீங்கள் அவனோடு ஒரு சில நேரங்களை செலவழிக்கிற பொழுது ஒரு நல்ல குடிமகனாக, நல்ல பிள்ளையாக நீங்கள் அவனை மாற்ற முடியும். அதே போலதான் தேவனும் நம்மோடு கூட உறவாட விரும்புகிறார். அதுதான் ஆராதனையின் நேரம். ஆராதனையின் நேரம் என்பது என்னவென்றால், கர்த்தரோடு நாம் பேசுகிற பொழுது, கர்த்தரோடு நேரத்தை செலவழிக்கிற பொழுது கர்த்தர் அங்கே வருகிறார். அவர் அங்கே வருகிற பொழுது அவரோடு கூட என்ன பரிமாற்றங்கள் நடக்கிறது. அவரோடு பேசுவீங்க, உங்களுடைய காரியங்களை சொல்வீங்க, ஆண்டவர் அவருடைய காரியங்களை சொல்வார், நீ இப்படி இப்படி மாற வேண்டும், இந்தந்த விஷயத்தில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லியாக கர்த்தர் என்ன செய்கிறார், உங்களோடு கூட உறவாடு விரும்புகிறார். இதுதான் ஆராதனை என்பது. ஆராதனை என்ன, போய் கத்திட்ட போய் ஜெபிக்கணுமே, ஐயோ நான் போய் இப்படி ஜெபிக்கணுமே ஜெபிக்கணுமே சொல்லி பல பேர் வந்து ஜெபம் நேரம் என்றாலே அவங்களுக்கு வந்து வெறுப்பாக இருக்கிறது, வேதம் வாசிப்பது என்றாலே வெறுப்பாக இருக்கிறது. அப்படி இல்லை, உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன மாற்றங்களை உருவாக்கி உங்களை உயர்த்த முடியும், உங்களை வெற்றியாக மாற்ற முடியும், ஒரு வெற்றியாளனாக மாற்ற முடியும் என்பதை கர்த்தர் உங்களோடு பேசுகிற, செயல்படுத்துகிற நேரம் தான் ஆராதனை நேரம். பிரியமானவர்களே, எனவே தான் ஆபிரகாம் முதல் ஒவ்வொருவரையும் ஆராதனைக்கு என்று
என்று அவர் வந்து இருந்தார். அவர்களும் மனதிலே அவருக்காக ஆறாவது நேரத்தை செலவழித்தார்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஹலேலூயா. ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நான் சொல்ல விரும்புகிறேன், என்னவென்றால் இந்த ஆசரிப்பு கூடாரம் பாருங்க, நான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு ஒவ்வொருத்தராக வந்து எப்படிலாம் ஆராதனை செய்து கர்த்தரை துதித்து மகிழ்ந்தார்கள், அதன் மூலியமாக எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ பாருங்க, இப்போ வந்து என்னன்னா, இந்த எகிப்திலே மக்கள் அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது அவர்களால் ஆராதனை செய்ய முடியவில்லை. ஏன், எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் வேலை செய்ய வேண்டும், இத்தனை மணிக்கெல்லாம் வேலைக்கு வந்துவிட வேண்டும், பிறகு இத்தனை மணிக்கு தான் செல்ல வேண்டும், சாப்பிட நேரம் இல்லை, கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு ஓடி வரணும், அடிமைத்தனம் என்றால் அப்படித்தான். அப்படியாக எகிப்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் இருக்கிற பொழுது அவர்கள் என்ன செய்யவில்லை, ஆராதனை செய்ய முடியவில்லை. ஆராதனையின் பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், அவர்களுக்கு அவருடைய திட்டங்களை தெளிவாக சொல்ல முடியும். எனவேதான் கர்த்தர் அவர்கள் என்ன செய்தார், இந்த அடிமைத்தனத்திலிருந்து பிரித்து கொண்டு வனாந்தரத்தின் வழியாக கானானுக்கு அழைத்து செல்கிறார். எப்பொழுது அவர்களை பிரித்து வந்தாரோ பிரியமானவர்களே, அப்பொழுதே அவர்களுக்கு என்ன செய்தார், அவர்களை ஒரு இடத்துல வருகிற பொழுது ஆண்டவர் அவர்களோடு பேச ஆரம்பித்தார். நான் ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒன்றை எனக்காக உருவாக்குங்கள், நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறேன், உங்கள் மத்தியிலே நான் இறங்க விரும்புகிறேன் என்று சொன்னார் பிரியமானவர்களே. முதலிலே மோசையோடு கர்த்தர் பேசின பொழுது, இடி முழக்கங்களோடு பேசின பொழுது, அந்த பிரகாசமாக இருந்த பொழுது மக்கள் பயந்தார்கள். ஆண்டவர் பார்த்தார், ஐயோ மோசை மட்டும்தான் என்னோடு பேசுகிறான், ஜனங்கள் பேச முடியவில்லையே, இதற்காக நாம் ஒரு நல்ல வழிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கினார். ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று மோசைக்கு கட்டளையிட்டார். அந்த வனாந்தரத்தின் வழியாக செல்கிற பொழுதும் கூட கர்த்தர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து இறங்கி, செக்கினா மகிமையாக இறங்கி அவர்களோடு பேசி அவர்களை பாதுகாத்து வழி நடத்தினார். பிரியமானவர்களே, நாம் பார்த்தோம் இரவு நேரங்களிலே அக்கினி ஸ்தம்பமாக, இரவு நேரங்களிலே சென்றார், பகலிலே மேக ஸ்தம்பமாக அவர்களோடு கூட சென்றார். அருமையான தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, அவர் அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக நம்மோடு கூட வருகிறார். நம் அநேக நேரங்களிலே அதை உணர்வதில்லை, ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். கவலையான கஷ்டமான நேரங்களிலே சூழ்நிலைகளையே நாம் பார்த்து, மற்ற மக்களையும் பார்த்து அதிலே நாம் குழம்பி போய் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தை நீங்கள் உடனே கவலையோ கஷ்டமோ நோயோ நீங்கள் இருந்ததுனால் கர்த்தரிடத்தில் அந்த நேரத்தை தனியாக நீங்கள் செலவழியுங்கள். அவர் உங்களோடு பேசி அவர் உங்களை குணமாக்குவார், அவர் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார், அவர் உங்களுடைய கவலைகளை மாற்றுவார், அவர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி வெற்றி வாழ்க்கைக்குரிய எல்லா காரியங்களையும் திட்டங்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஹலேலூயா, ஆமென். இதுதான் கர்த்தரோடு ஆராதனை என்பது பிரியமானவர்கள். ஹலேலூயா. பாருங்க, யாத்ரியாமத்திலே 25வது அதிகாரம் முதல் 40 அதிகாரம் வரைக்கும் நாம் ஆராதனை ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்களோடு கூட கர்த்தர் வந்து உறவாட வேண்டும் என்பதற்காக என்ன செய்தார், அவர் ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது நம்முடைய ஆலயத்தை போன்றது. ஆனால் இந்த ஆசரிப்பு கூடாரம் வந்து அவர்கள் வனாந்தரத்திலே அவர்கள் பிரயாணம் செய்ததினாலே அவர்கள் எடுத்து செல்லக்கூடியதாக ஒரு டெம்பரவரியாக அங்கே ஒரு கூடாரத்தை அமைப்பார்கள், அங்கே கொஞ்ச நாள் தங்குவார்கள், கர்த்தரை துதிப்பார்கள், கர்த்தர் அவர்களோடு பேசுவார், திரும்பவுமாக அவர்கள் அங்கு இருந்த அந்த கூடாரத்தை பெயர்த்து கொண்டு திரும்பமாக சென்று கொண்டே இருப்பார்கள். கர்த்தர் எங்கே அவர்களை ஆராதிக்க சொல்கிறார்கள், உடனே அங்கு ஆசரிப்பு கூடாரம் நிறுத்தப்படும். அப்படியாக ஒரு எங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எடுத்து செல்லக்கூடிய விதத்திலே கர்த்தர் அருமையான திட்டத்தோடு கூட ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான தேவன் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல பிரகாரம், வெளிப்பிரகாரம், அதாவது பிரகாரம் ஒன்று இருக்கும். மூன்று பகுதி ஆசரிப்பு கூடாரத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம். முதலிலே என்னன்னா பிரகாரம் இருக்கும், அதற்குள்ளே நீங்கள் வருகிற பொழுது பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே செல்கிற பொழுது மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். பிரியமானவர்களே, இப்படியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மூன்று பிரிவுகளாக ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் செய்ய சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இது எப்படி என்றால் நான் சுருக்கமாக சொல்கிறேன். 150 அடி நீளம், 75 அடி அகலம் உடையதாக இருக்கிறது. இதில் இந்த இந்த கூடாரத்தை சுற்றிலுமாக இது ஒரு காம்பவுண்ட் சுவர் போல இருக்கும். பிரியமானவர்களே, எது பிரகாரம், பிரகாரம் என்பது ஒரு காம்பவுண்ட் சுவர் போல இருக்கிறது. இது தூண்களாலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 60 தூண்களை கொண்டு இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வெளிப்பிரகாரம் ஆனது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தூண்கள் பார்த்தீங்கன்னா இருபுறம் 20 தூண்கள், இடது பக்கம் 20 தூண்கள், பின்னாடி 10 தூண்கள், முன்னாடி 10 தூண்களாக 60 தூண்களால் ஆனது. இந்த 60 தூண்களும் சித்தி மரத்தினாலே செய்யப்பட்டதாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த சித்தி மரத்தினாலே செய்யப்பட்ட
இந்த மரத்தூண்கள் அங்கே வந்து நிப்பாட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது. இதனுடைய இதற்கு ஒவ்வொருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா வெள்ளி கொக்கிகள், அந்த ஒவ்வொரு தொங்கு ஒவ்வொரு தூண்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கீழே வந்து வெண்கல பாதங்களும் மேலே வந்து ஒவ்வொரு தூண்களின் உச்சியிலும் வந்து வெள்ளியினால் செய்யப்பட்ட குமிழ் அல்லது வெள்ளியிலான கொக்கிகள் குமிழ்கள் காணப்படும். இது எதற்கென்றால் தொங்கு திரைகள் செய்யப்பட்டு அதையெல்லாம் என்ன செஞ்சாங்க, ஸ்க்ரீன் மாதிரி, ஸ்க்ரீன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தொங்கு திரைகள் வந்து அங்கே வந்து காணப்பட்டது. தொங்கு திரைகள் என்றால் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனை வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த திரைகளை வந்து என்ன செய்வாங்க, திரைச்சீலைகளை அழகாக இதில் வந்து மாட்டி இந்த வெள்ளித்தூளை மாட்டி வைத்திருப்பார்கள். ஆக மொத்தம் இந்த 60 தூண்களுக்கும் இடையிலே வந்து 4 விதமான நூல்களால் செய்யப்பட்ட தொங்கு திரைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இது என்னவென்றால் வெள்ளை நூல், இரத்தாம்பர நூல், இளநீல நூல், சிவப்பு நூல், இந்த 4 நூலால் செய்யப்பட்ட தொங்கு திரைகள் இந்த பிரகாரத்தை மறைக்க பயன்படுத்தப்பட்டிருந்தது. அல்லேலூயா. சரிங்க பிரியமானவர்களே, இந்த பிரகாரத்தை கடந்து நாம் உள்ளே செல்கிற பொழுது அங்கு ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூடாரத்திலே முதலிலே பரிசுத்தலம், பின்பாக உள்ளே இன்னும் உள்ளே சென்றால் என்ன இருக்கும் என்றால் மகா பரிசுத்தலம் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த பரிசுத்தலத்திலே என்னவெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாமா. இந்த பரிசுத்தலத்திலே நீங்கள் செல்லுகிற பொழுது என்ன காணப்படும் என்றால் வெண்கலத்தால் செய்யப்பட்ட பலிபீடம். இந்த வெண்கலத்தால் செய்யப்பட்ட பலிபீடம் வந்து 7.5 அடி அகலம், 7.5 அடி நீளம், உயரம் வந்து 4.5 அடியாக அமைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு மூலையிலும் வந்து ஒரு கொம்பு போல ஒரு அமைப்புகள் அங்கே வந்து கொம்பு போல அமைப்புகள் செய்யப்பட்டிருக்கும். இதுதான் வந்து வெண்கலத்தால் செய்யப்பட்ட பலிபீடத்தினுடைய டிசைன் அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் சொன்னார், அதன்படியே அவங்க செய்தார்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் கை கழுவுவதற்காக ஒரு தொட்டி அமைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு வெண்கல தொட்டி. இந்த வெண்கல தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டிதான் பரிசுத்தலம் மகாபரிசுத்தலம். இந்த வெண்கல தொட்டியில நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து எப்படி இருக்கும்னா அது வந்து தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கும். ஆசாரியர்களும் மகா பிரதான ஆசாரியர்களும் மற்ற எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க, அதை கை கழுவ, அதை வந்து கை கழுவி கையை காலெல்லாம் கழுவி பரிசுத்தமாக தான் கர்த்தருக்குள்ள ஆராதனை செய்ய செல்வார்கள். முதலாவது கர்த்தர் வந்து இந்த அதாவது வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த சுத்தத்தை அவர் எதிர்பார்த்தார், மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக முதலிலேயே அப்படிதான் அவர்களை பயிற்றுவித்தார். ஆக மொத்தத்துல இங்க இந்த கூடாரத்தை பார்த்தீங்கன்னா இந்த கூடாரம் அதாவது மகாபரிசுத்தலம் பரிசுத்தலம் உள்ள கூடாரம் எப்படி அதனுடைய அகலம் இருக்கும் என்றால் அதனுடைய நீளம் வந்து 45 அடி, அகலம் வந்து 15 அடி, உயரம் 15 அடியாக அமைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் வேதத்தை மெதுவாக வாசித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய விளக்கங்கள் தான் மெதுவாக ஒவ்வொரு அதிகாரத்திலும் மெதுவாக மெதுவாக ஆண்டு சொல்லியிருப்பார். அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த கிழக்கு திசையில தான் முன்பக்கம் இருக்கும். இந்த முன்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 5 தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவை சித்தி மரத்தால் செய்யப்பட்டு பொன் தகடு பொருத்தப்பட்டதாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஹாலேலூயா. சரிங்க, அவைகள் வந்து சித்தி மரத்தால் செய்யப்பட்டு பொன் தகட்டால் மூடப்பட்டிருந்தன. இந்த பார்த்தீங்கன்னா வெண்கல பாதத்திலே அவைகள் பொருத்தி வைக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்க, இப்போ பரிசுத்தலத்தை பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன, இரண்டாக பிரிக்கலாம், பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம். சரி, இந்த பரிசுத்தலம் இந்த கூடாரம் வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் 48 பலகைகளினாலே ஒன்றாக வந்து 48 பலகைகள் செய்யப்பட்டது. மட்டுமல்ல இந்த ஒவ்வொருக்கும் 2 வெள்ளிப்பாதங்கள், ஒவ்வொரு பலகையும் 2 வெள்ளிப்பாதங்களால் பொருத்தப்பட்டு தாழ்பால்களினாலே இணைக்கப்பட்டதாக இது வந்து ஒரு அறை மாதிரி வந்து ஆண்டவர் அதை வந்து ஒன்று உருவாக்க சொல்லி இருந்தார். இந்த அறையில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எப்படி இந்த அறையை வந்து எப்படி இருக்கும்னா இந்த அறைக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா விசித்திர வேலைகளால் செய்யப்பட்ட கேரூபிங்களை அங்கே அங்கே என்ன செய்திருப்பார்கள், உருவாக்கியிருப்பார்கள். அது மட்டுமல்ல ஆட்டு மயிர், அப்புறம் வந்து பகசுத்தோல், சிவப்பு சாயம் தோர்த்த ஆட்டுத்தோல், இது எல்லாவற்றினாலும் ஆட்டு மயிர், ஆட்டுத்தோல், தகசுத்தோல் இவைகளால் கொண்டு அழக ஒரு திரை மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்க, அங்கே மூடப்பட்டதாக இருக்கும், மேல் பகுதி மூடப்பட்டதாக இருக்கும் பிரியமானவர்களே. சரிங்க, இப்போ இன்னொன்று என்ன நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன்னா இந்த தூண்கள் எல்லாம் எப்படி இருக்குது, இணைவாக 48 பலகைகளாக கட்டப்பட்டதாக இணைக்கப்பட்டு 48 பலகைகள் தாழ்பால்கள் இவையெல்லாம் பொருத்தப்பட்டு எப்படி இருக்கும், ஒரு அறை மாதிரி அது உருவாக்கப்பட்டிருந்தது பிரியமானவர்களுக்கு. சரிங்க, இந்த அறையில என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா. சரி, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல வந்து குத்து விளக்கு இருக்குது. மகாபரிசுத்தலத்தில் பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஒரு குத்து விளக்கு காணப்படுகிறது. இந்த குத்து விளக்குல வந்து சுத்தமான ஒளிவு எண்ணெய் ஊற்றி அதை எரிய வைத்திருப்பார்கள். இந்த குத்து
விளக்குகள் ஏழு அகல்களாக இருக்கும். இந்த ஏழு அகல்களும் ஏழு சபைகளை குறிக்கிறதா இருக்கும். கத்தர் பல காரியங்களை வந்து அவர் பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் என்று ஏழு என்ற இதை வந்து ஏழு விதமான ஏழு காரியத்தை அவர் வந்து ஏழு என்ற நம்பரை வந்து அவர் மேன்மைப்படுத்தி சொல்லியிருப்பார். அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஏழு குத்து விளக்கில் ஏழு அகல்கள் காணப்படுகிறதாக இருக்கிறது. இது வந்து எங்கே இருக்குது, இடது பக்கம் இருக்கிறது பிரியமானவர்களே. சரிங்க, இந்த குத்து விளக்கு எதை காண்பிக்கிறது என்றால் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிறதா இருப்பதனாலே இது எப்படி காண்பிக்கிறது என்றால் நாம் வந்து கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவனுள்ள ஒளிகளாக ஒளி வீசுகிற மக்களாக மற்றவர்களுக்காக நாம் இருக்க வேண்டும் என்பதை அது காட்டுகிறது பிரியமானவர்களே. அதுக்கடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வலது புறமாக நீங்கள் என்ன இருக்கிறது என்று பார்த்தீங்க, இடது பக்கம் குத்து விளக்கு, வலது பக்கம் என்ன காணப்படுது, ஒரு மேசை காணப்படுகிறது. அந்த மேசையிலே 12 அப்பங்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. மிருதுவான மாவினால செய்யப்பட்ட அப்பங்கள், இந்த அப்பங்கள் மொத்தம் 12 அப்பங்கள். இது வந்து சமூகத்து அப்பங்கள் என்று அழைக்கப்படுகின்றன பிரியமானவர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு தூப பீடம். இந்த தூப பீடம் வந்து எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கத்தக்கதாக பொன்னால் ஆன தூப கலசத்தினால என்ன செய்வாங்க, அந்த அதுக்கு வந்து வேண்டிய பொருட்களை வந்து போட்டு அந்த தூப பீடத்தை அழகாக எரிய வைத்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த தூப பீடம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தை காட்டுகிறது. கர்த்தருக்காக செலுத்துகிற துதி பலிகள், விண்ணப்பங்கள், இதை எப்பொழுதும் நம் கர்த்தருக்கு செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்பதை இந்த தூப பீடமானது காட்டுகிறது. அவரும் கர்த்தர் அவர்கள் கட்டையிட்டப்படும் எப்பொழுதும் இது எரிந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த தூப பீடம் என்று அவர் சொன்னார். அடுத்ததாக நீங்க பார்த்தீர்கள் என்றால் எழுந்து கொண்டது பொன்னாலான தூபகலசம் ஒன்று இருக்கிறது என்று நான் சொன்னேன். அடுத்ததாக இந்த இடத்துலதான் பிரதான ஆசாரியரும் மற்ற ஆசாரியர்களும் வருவார்கள். வந்து என்ன செய்வார்கள், அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே செய்வார்கள் பிரியமானவர்கள். ஆனால் பிரதான ஆசாரியன் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, இங்கே கர்த்தர் இறங்குகிறார், அவர் அங்கே வாசம் பண்ணுகிறார். அந்த இடத்திலே வேறு யாரும் செல்ல முடியாது, ஒரே ஒருவர் மட்டும்தான் செல்ல முடியும், அவரையா பிரதான ஆசாரியர். அவரும் வருடத்திற்கு ஒருமுறை மட்டும்தான் அங்கு செல்ல வேண்டும், செல்ல முடியும். அப்படி பரிசுத்தமானதாக அந்த இடத்தை கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலமாக அவர் உருவாக்கி இருந்தார் பிரியமானவர். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ பாருங்க, நான் சொன்னேன் உங்கள்கிட்ட பிரதான ஆசாரியர் மட்டும் செல்ல முடியும் என்று சொன்னேன். அந்த இடத்துல நீங்கள் பார்த்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் அதற்கும் இடையிலே தூண்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. சித்தி மரத்தினால் ஆன தூண்கள், எத்தனை தூண்கள், 4 தூண்கள். அந்த 4 தூண்களும் பொன்னினாலே மூடப்பட்டு வெள்ளி பாதத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் மேலே பார்த்தீங்கன்னா இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், பஞ்ச நூல், இளநீல நூல் இவைகளினால் செய்யப்பட்ட தொங்கு திரைகள், அப்புறம் வந்து அது மூலம் வந்து மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றிலும் பார்த்தீர்கள் என்றால் விசித்திர வேலைகளால் செய்யப்பட்ட கேரூபின்களான தொங்கு திரைகள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கோம், அவங்க முழுவதும் வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். எங்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையிலே. ஹல்லேலூயா, ஆமென். சரிங்க, இப்படியாக செய்யப்பட்டிருக்குது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்ன இருக்கிறது, கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே இருப்பார், அவருடைய செக்கினா மகிமை இறங்கி வரும். அது எப்படி வந்து இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா அது ஒரு உடன்படிக்கை பெட்டி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிப்பட்டியின் மேலே கிருபாசனம் என்ற ஒரு மூடி இருக்கிறது. அந்த மூடியின் மேலே பார்த்தீங்கன்னா 2 பொன்னால் செய்யப்பட்ட கேருபீன்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. அவை 2 செட்டைகளை விரித்ததாக வைக்கப்பட்டிருக்கும். அங்கே தான் கர்த்தருடைய மகிமையானது இறங்குகிறது. ஹல்லேலூயா, அதுதான் இதுதான் வந்து எனது அந்த உடன்படிக்கை பெட்டி பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சரிங்க, இப்போ பாருங்க, இந்த வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் மக்கள் மத்தியில் இறங்க வேண்டும் என்று விரும்புகிறார், அவருடைய மகிமை அங்கே காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே அந்த கூடாரத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்லி, எனக்காக ஒரு கூடாரத்தை போட்டு நான் வாசம் பண்ணுவேன்னு சொன்னார். அதனால தான் அந்த கூடாரத்தை வந்து ரொம்ப உடையில பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் உள்ளே இருக்கிறது. பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னா 3 பொருட்கள் இருக்கின்றன. 1,
ஒரு பொன் பாத்திரம். அந்த பொன்னாலான பாத்திரத்திலே என்ன இருக்கிறது என்றால் ஒரு ஓமர் கொள்ளக்கூடிய மன்னா. அந்த மன்னா எதற்குன்னா கத்த மனாந்தரத்திலே மக்களுக்கு கிருபையாய் கிடைத்த ஒரு காரியங்கள். கிருபையின் சுவிசேஷமானது வேதம் முழுவதும் இருக்கிறது பிரியமானவர்கள். நாம் அதை ஆராய்ச்சி செய்கிற பொழுது கர்த்தர் எங்கெல்லாம் அவருடைய கிருபையை பாராட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இதெல்லாம் நான் ஆராய்ச்சி செய்கிற பொழுது கர்த்தரினோடு கூட பேசினார். பிரியமானவர்களே, அங்க அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது கடுமையாக வேலை செய்து அவர்கள் சாப்பாட்டிற்காக கடுமையாக வேலை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் வனாந்தரத்தில் வருகிற பொழுது 30 லட்சம் மக்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மக்களை கர்த்தர் எந்த விதமான வேலையும் செய்யாமல், எதையும் அவர்கள் அறுக்காமல் விதைக்காமல் அவர்களுக்கு கிருபையாக ஓம் என்ன செய்தார், மண்ணாவே பொழிந்தார். இது உலகத்திலே நடக்கக்கூடாத ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருக்கிறது பிரியமானவர்கள். வனாந்திரம் அங்கே நீங்கள் விதைத்தாலும் கூட விளையாது. அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்தின் வழியாக கர்த்தர் அழைத்து கொண்டு சென்றாலும் அங்கேயும் கர்த்தருடைய போஷிக்கக்கூடிய கரம் இருந்தது பிரியமானவர்கள். அவர்களுக்காக கொடுத்த அந்த மன்னா வந்து கிருபையை குறிக்கிறது. அவர்கள் உழைக்கவில்லை, கடுமையாக எந்த வேலையும் செய்யவில்லை, எப்பொழுது பார்த்தால் முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தார், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தார், மன்னாவை கொடுத்தார். உங்களுக்கு தெரியும் அந்த மன்னா வந்து கொத்தமல்லி விதை அளவுக்கு சிறிதாக இருந்தது. அது வந்து காலை நேரங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, அவர்கள் வந்து காலையிலே போய் அதை கலெக்ட் பண்ணணுமா. இதுல ஒரு ரகசியத்தை நானும் உணர்ந்தேன் பிரியமானவர்களே. காலையிலே போய் அவர்கள் கலெக்ட் பண்ணலைன்னா எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் ஒரு 6 மணிக்கு காலையில போய் எடுத்துக்கொள்ளல, 9 மணிக்கு போறாங்க, லேட்டா எந்திரிச்சு போறாங்கன்னா அது என்ன செய்யுமா, வெளியேற்பட்டு உருகி விடுமா. ஸோ ஆண்டவர் வந்து காலை நேரத்திலே அது பனி, ஏன் அப்படி அவர் வந்து பனியோட போட்டா தெரியுமா, கீழே சும்மா போட்டா மணலை ஒட்டிக்கும். அதனால தான் கர்த்தர் வந்து அந்த ஒரு பனிக்கட்டி மாதிரி போட்டு இந்த பனிக்கட்டிக்குள்ளதான் மண்ணா இருந்துச்சு. அப்போ போய் அவங்க எடுக்கும் பொழுது எப்படி இருக்கும், அந்த பனிக்கட்டி உருகி அதுக்குள்ளே வந்து எந்த வித மண்ணும் பட முடியாமல் சுத்தமாக கழுவப்பட்ட ஒரு மண்ணா கிடைக்கும். ஹலலூயா. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் எப்பொழுதும் நாம் எப்படி வாழ்க்கையிலே இந்த மண்ணாவை பெற்றுக்கொள்வது, மன்னா என்றால் நம்முடைய நமக்கு ஆவிக்குரிய ஒரு உணவு. காலையில் எழுந்தவுடன் எவ்வளவு சீக்கிரமாக ஆண்டவரை தேட முடியும், அப்பொழுது தேடி கர்த்தரை நீங்கள் துதித்து நீங்கள் அவரிடம் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த மன்னா லேட்டாக போனால் உருகி விடுகிறது, அதற்கப்புறம் பசியோடு இருப்போம். எனவே தான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல நாம் கர்த்தரை அதிகாலையிலே நாம் தேட வேண்டியது, எழுந்தவுடன் தேட வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கு. ஹலலூயா. ஆமே. சரிங்க பிரியமானவர்கள், இரண்டாவது வேறு என்ன அதுக்குள்ளே இருந்தது, ஆரோனின் துளிர்த்த கோல். இது எதை குறிக்கிறது, அங்க பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்ச ஒரு கோல் இருக்குது, வாதிமை கோல் இருக்கு. அந்த கோலை நீங்க பார்த்தீர்கள் என்றால் அதை கர்த்தர் என்ன செய்கிறார், எடுத்த பொழுது அது துளிர்க்கும். என்ன செய்யுமா, அப்படியே டகடகடகன்னு கிளைகள் வந்து அதுல வந்து பூ பூத்து அப்புறம் காய் காய்ச்சு வாதிமை பழங்கள் அதில் காய்த்ததான். அப்படியே அற்புதத்தை அந்த ஆரோனுடைய கோல் வந்து எடுக்கும்போது நடக்குது. ஏன்னு அது எதை குறிக்கிறன்னா, பரிசுத்த ஆவியானவர் உலர்ந்து போன நம்மை, நாம் வந்து பாவத்திலும் பிரச்சனைகளிலும் உலர்ந்து போயே ஒன்றும் இல்லாமல், ஐயோ ஒன்றுமே ஃபீல் பண்ண முடியல, நான் செத்துப்போன மாதிரி இருக்கேனே, எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உணர்வே இல்லை, இப்படிப்பட்ட சூழல் நீங்கள் இருக்கிறீர்களா, உங்களை உயிர்ப்பிக்க ஆண்டவராலே முடியும். காஞ்ச துளிர்த்த கோலை காஞ்ச ஆரோனினுடைய கோலை எப்படி துளிரச் செய்தால், ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் இருக்கிறார், நம்மை துளிரச் செய்கிறார், நம்மை பூ பூக்க செய்வார், நம்முடைய வாழ்க்கையை மலரச் செய்வார். பிரியமானவர்களை காய்த்து கனி கொடுக்கிறதாக பிறருக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் மாற்றுவார். எனவே பரிசுத்த ஆவியானவரை இது குறிக்கிறது. ஹாலேலூயா. அடுத்து மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால் 10 கட்டளைகள் அடங்கிய 2 கற்பனைகள். இந்த 10 கட்டளைகள் உள்ளே வைக்கப்பட்டது. இது எதை குறிக்கிறது, கர்த்தருடைய வசனத்தை குறிக்கிறது. வசனம் நம்மை, வேதம் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது, வேதம் நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஸோ வேதத்தில் உள்ள வார்த்தைகளை வாசித்து நாம் அதன்படி நடக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதைத்தான் நாம் என்ன செய்கிறோம், அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே நாம் பார்க்கலாம். எனது பாத்திரம் மன்னா உள்ள ஒரு பொற்பாத்திரம், ஆரோனின் துளிர்த்த கோல், அடுத்து 10 கட்டளைகள் நிறைமே 2 கற்பனைகள். இதை பின்னாடி நாட்டில் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டியை எங்கெல்லாம் இவங்க தூக்கிட்டு போனாங்களாம் சொன்னார், உடன்படிக்கை பெட்டி எல்லாரும் தூக்க முடியாது,
ஆசாரியர்கள் மட்டுமே சுமக்க வேண்டும். அதற்கென்று அழைக்கப்பட்ட ஆசாரியர்கள் மட்டுமே சுமக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்றாரு, நான் உன் தேவன், நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தாரு, அவர்கிட்ட அந்த உடன்படிக்கை பண்ணினார் தான் பேர் உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியை வந்து எங்கெங்கெல்லாம் வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஆசீர்வதிப்பார். ஓபேத்து வீட்டில் இருக்கும்போது ஓபேத்தையும் அவன் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். உடன்படிக்கை, கர்த்தருடைய உடன்படிக்கை நமக்குள்ளே இருக்கிற பொழுது, அதாவது கர்த்தருடைய மன்னா வசனம் உயிர்ப்பிக்கிறா, இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மையும் நம் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்கள், ஹல்லேலூயா. எனவே நம் உடன்படிக்கை பெட்டி மகாபரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது என்று பார்த்தோம். அங்கு வந்து என்ன செய்கிறது, ஒரு உடன்படிக்கை பெட்டி ஒரு கிருபாசனத்தில் மூடி வச்சிருப்பாங்க. கிருபாசனத்தில் மேல் இரண்டு கெருபீன்கள் இருக்கும், செட்டையில் விரித்ததாக இருக்கும், அது பொன்னால் செய்யப்பட்டதாக இருக்கும். இங்கே கர்த்தருடைய மகிமை இறங்கியது, இங்கே ஆண்டவர் இறங்கினார், பேசினார். ஹாலேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இந்த உள்ளே செல்லக்கூடிய மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே யார் செல்ல முடியும், பிரதான ஆசாரியை தான் செல்ல முடியும். அவருடைய காலிலும் வந்து ஒரு சங்கிலி கட்டப்பட்டதாக இருக்கும், வெளியிலே இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஏதாவது ஒரு தவறோ சரியான முறையில் அவர் சுத்திகரிக்க விளையாட்டு அங்கே விழுந்து இறந்து விட்டார் என்றால் யாரும் உள்ளே போய் அவருடைய சரீரத்தை தூக்க முடியாது. எனவே அந்த சங்கிலியின் வழியாக என்ன செய்வார்கள், அவரை வெளியே இழுப்பார்கள். இப்படியாக கத்த, ஏனென்றால் 30 லட்சம் மக்கள் இருந்தாங்க, எல்லாம் காணா மோனானே, என்ன இப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிற அத்தனை பேரையும் வந்து அடக்கணும், இவ்வளோ கஷ்டம். கர்த்தர் வந்து அவங்கள வந்து பரிசுத்தமானவர்கள், இப்போ ஆசாரியர்கள் மட்டும்தான் உள்ளே வரணும்னு சொன்னாலும் அதுலேயே பிரதான ஆசாரிய தான் உள்ளுக்குள்ளே வரணும்னு சொல்லியிருந்தார். அப்படியாக கர்த்தர் வந்து என்ன செய்தார், பல காரியங்களையே செய்தார். இதில் வந்து நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியமானது, ரொம்ப ஆச்சரியமானது ஒன்று என்னவென்றால், ஆண்டவர் அவர்கள் வந்து அங்கே எகிப்திலிருந்து வருகிற பொழுது அவர் சொல்லிட்டார், என்னென்னலாம் கொண்டுட்டு வரணும், பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பொண்ணு வாங்குங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க, பொண்ணு வெள்ளி வெண்கலம் நிறையா வந்து இந்த மாதிரி தொங்கு திரைகள் செய்யக்கூடிய நூல்கள், இது எல்லாவற்றையும் என்ன செய்தார்கள், அவர்கள் எல்லாம் போகும்போது கொடுத்தாங்க, இவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் கர்த்தர் வாங்க சொன்னார், ஆனால் மக்கள் தெரியாது ஏன் வாங்கினவனு. இது எல்லாம் கொண்டுட்டு வந்து தான் கர்த்தர் என்ன செய்தார், அங்கே வந்து அவர்களை பயன்படுத்தி அதெல்லாம் பயன்படுத்தி ஆசிரிப்பு கூடாரத்தை கட்ட வைக்கிறார். ஆனால் இடையிலே மக்கள் செய்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும், மோசை மேலே போயிட்டு வர லேட்டாச்சுன்னு கொண்டு வந்த நகையெல்லாம் போட்டு என்ன செஞ்சாங்க, கன்று குட்டி செய்தார்கள். இது வந்து கர்த்தருக்கு மிகவும் கோபமானதாக இருந்தது. எனவே அது வந்து அந்த நேரத்தில் கர்த்தர் அவர்களை அடைத்தார், 3000 பேர் வந்து மரணம் அடைந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனவே நம்முடைய சித்தப்படி இல்லை, அது எதற்காக அந்த பொண்ணெல்லாம் கர்த்தர் கொண்டு வர சொல்லியிருந்தார் என்றால், ஆசிரிப்பு கூடாரத்தை செய்வதற்காக, கர்த்தரை வழிபடக்கூடிய ஆலயத்தை செய்வதற்காக. ஆனால் மக்கள் அதற்குள்ளாக என்ன செய்து விட்டார்கள், தவறான முறையிலே அவர்களை உபயோகித்து விட்டார்கள். இதான் நம்ம யாத்திராமத்தில் பார்க்கிறோம். யாத்திராமம் வந்து இன்றோடு முடிகிறது. அதற்கப்புறம் லேவிராமத்தை நாம் சுருக்கமாக நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.